ரூபியில் எப்படி அரே ஆர் லிஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங்குன்னு டேட்டா டைப்ஸ் இருக்கோ, அரேன்றது ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப். ரூபி அரேன்றது என்னன்னு பார்ப்போம். அரேன்றது என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ ரூபியில் பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஷாப்பிங்கில் வந்து இப்போ இதுதான் உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட், இதில் வந்து மில்க்கு, ஆலிவ் ஆயில், சீஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க ஒரு அரேவா அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் அரே டெஃபினேஷனுக்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம அதில் இருக்க சில எலிமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுவோம், மில்க், சீஸு அப்படின்னு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும்னா நம்ம வந்து அரே யூஸ் பண்ணலாம். இதே வந்து இன்டீஜருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து அ கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் இந்த அரே. இது வந்து மிக்ஸட் இது கூட யூஸ் பண்ணலாம். அதாவது அரேயில் வந்து ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, பூலியன் வேரியபிள் இருக்குது, சாரி பூலியன் டைப் இருக்குது, இது எல்லாமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் அரே இன் ரூபி. இப்போது அரேவும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும் இல்லையா. அரே வந்து எந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்னு பார்ப்போம். அரே கிளாஸோட இன்ஸ்டன்ஸ். இப்போது இந்த ஷாப்பிங்கிற அரே ஆப்ஜெக்டில் சில மெத்தட்ஸ் இருக்கும். என்னென்ன மெத்தட்ஸாக இருக்கலாம்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போது அரேன்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த்து இந்த அரையை ரிவர்ஸ் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆ ரிவர்ஸ் பண்ண முடியுது, சூப்பர். அப்போது இந்த அரேயில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆ கண்டுபிடிக்க முடியுது. லாஸ்ட் எலிமெண்ட் எஸ் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ அரேயில் வந்து இண்டெக்ஸ் வச்சு எனக்கு எலிமெண்ட் கண்டுபிடிக்குன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மில்க்ன்றது ஜீரோத் இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஜீரோ, இது ஒன், இது டூ, இது த்ரீ, இப்படி தான் இண்டெக்ஸ் வேலையை ஆரம்பிக்கும். இந்த இண்டெக்ஸ்ன்றது தான் அதோடய பொசிஷனை குறிக்குது. இப்போ நான் ஷாப்பிங்கை போனேன்னு கொடுத்த உடனே சீஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது எனக்கு என் ஷாப்பிங் லிஸ்ட்டில் நான் புதுசாக இன்னொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுவேன். இப்போ நான் சோப்புன்னு ஆட் பண்ணுறேன், இப்படி ஆட் பண்ணலாம். ஆனால் இப்படி ஒரு ஒருத்தரையும் நான் ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா எனக்கு மொத்தமான சைஸும் தெரியணும். சைஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் நான் இப்படி இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு பதிலாக புஷ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இல்லாட்டி இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகேயா. இப்போது டெலீட் பண்ணணும்னா இப்போ அரையிலேருந்து ஏதோ ஒன்று டெலீட் பண்ணணும். ரிமூவ்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இருக்கா இல்லை. ஓகே டெலீட் இருக்கா, மில்க் டெலீட் பண்ண, ஆ டெலீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் டெலீட் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் அட் ஒன். இப்போ ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பர்ஃப்யூம் வந்து இன்சர்ட் பண்ணணும். சூப்பரில் ஜீரோ ஒன் டூ செகண்ட் பொசிஷனில் தான் பர்ஃப்யூம் கரெக்டாக இன்சர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரே ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெத்தட்ஸ். ஈஸியாக இருந்ததா இவ்வளோ? இப்போது அரே கூட இது பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம்.